फ्रेंड्स நோய்நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் நான் உங்கள் சித மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் டெய்லி மூலிகைகளை பற்றியும் நோய்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை என்னென்னா மணத்தக்காளி இதோட வேறு பேர்னு பார்த்திங்கன்னா உலக மாதா வாயாசம் இதோடைய இலை காய் தான் நம்ம மருத்துவத்துக்கு உபயோகப்படுது இதோட சுவைன்னு பார்த்திங்கன்னா இனிப்பு இதை தேரையர் காப்பியத்தில் தேரையர் வந்து இந்த மணத்தக்காளியுடைய பெருமையை ஒரு பாட்டாக சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மணத்தக்காளி ஒன்று மார்பினிர் பையின் உள்ள கணத்திற்கு புறப்படும் சயமுதலுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம மணத்தக்காளியை சமைச்சியோ இல்லை அப்படியேவோ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா மார்பில் கட்டியிருக்க சளி எல்லாமே வந்து உருகி வெளியே வந்துடுமா அதுதான் இதோடைய மீனிங் அதனால் நம்ம மணத்தக்காளியை சேர்த்துக்கிட்டோம் அடிக்கடி அப்படின்னா நம்மளுக்கு இருமல் இறைப்பு அதாவது டிபி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி லங் டிசார்டர் ஏதாவது இருந்தாலும் சரி மார்பில் நிறைய சளி சேர்ந்துருந்தாலும் எல்லாமே சரியாயிடும் அப்புறம் இந்த இலையை சாறு எடுத்து அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அசிடிட்டி அல்சர் அதாவது வயிற்றில் புண்ணு இருக்கிறது கெட்ட நீர் இருக்கும் உடம்பில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது உள்ள உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கிறது இது எல்லா பிரச்சனையுமே வந்து தீந்துடும் மணத்தக்காளியிலேருந்து ஒரு வற்றல் மாதிரி காய வச்சு அந்த காயை வற்றல் இருக்குது அந்த மணத்தக்காளி வற்றல்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டோம் அப்படின்னா சமைச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை கஷாயம் வச்சு குடித்தாலும் சரி சுவையின்மை அதாவது டேஸ்ட்டே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே வந்து சரியாயிடும் இந்த கீரையை மஞ்சள் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாய்ப்புண் இருந்தாலும் சரி நாக்கு புண்ணு இருந்தாலும் சரி வயிற்று புண்ணு அல்சர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சரியாயிடும் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூட்டு வலிக்கு கூட ரொம்ப நல்லது இதை ஸ்கின் டிசீஸ்க்கும் சாப்பிடுவாங்க கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும் அல்சரும் சரியாயிடும் வாய் வந்து சில பேருக்கு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் பேட் ஓடர் வந்து வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயத்துக்கும் இந்த கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் முக்கியமாக வாயிலேருந்து ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயிலேருந்து ஸ்மெல் வரும் ஸோ இது வந்து அல்சருக்கு ரொம்ப நல்ல மெடிசன் அதனால் இதை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க புண்ணு ஆறுச்சு அப்படின்னா வாயிலேருந்து வர ஸ்மெல்லும் சரியாயிடும் இந்த கீரையை பார்லியும் மஞ்சளும் சேர்த்து கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாங்க அப்படின்னா யூரின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் யூரின் வந்து சொட்டு சொட்டாக போடுறது யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கிறது அது எல்லாத்துக்குமே வந்து இது சரியாயிடும் இந்த கீரை சார் கூட தேன் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து தரும் உடலும் வெயிட்டும் வந்து அதிகமாகும் இந்த கீரை கூட பூண்டு மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து அவிச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகும் அதாவது இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு ஒரு வன்மை தரும் இந்த கீரையை சாறு எடுத்து அதில் அதிமதுரத்தை ஊற வச்சு அப்புறம் அந்த அதிமதுரத்தை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு டெய்லி ரெண்டு வேளை 2 கிராம் சாப்பிட்டாங்க அப்படின்னா தொண்டையில் சத வளருதுன்னு சொல்லுவாங்கள்ல டான்சிலைட்டிஸ்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து க்யூர் ஆகிடும் இந்த கீரை சாறை அதாவது இந்த மணத்தக்காளி இலை சாறை பிழிஞ்சி நாய் கடித்த இடத்துல தடவிட்டு அந்த இலையையும் கசக்கி அப்படியே அந்த இடத்துல வச்சு கட்டி விட்டோம் அப்படின்னா நாய் கடித்த விஷம் வந்து உடனே போயிடும் அது இல்லாமல் அந்த இடத்துல புண்ணாக இருந்தாலும் புண்ணும் வந்து சீக்கிரமாக ஆறிடும் இன்றைக்கி மணத்தக்காளி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மணத்தக்காளி கீரை எங்கேயுமே இருக்கிறது தான் நம்ம அடிக்கடியும் சாப்பிடவும் செய்வோம் ஆனால் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது அதுவும் நாய்க்கடி விஷயத்துக்கெலாம் வந்து அது ரொம்ப நல்ல மெடிசனாக இருக்குது அது இல்லாமல் டான்சிலைட்டிஸ் அதாவது தொண்டை சத வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப நல்ல மெடிசனாக இருக்குது அதனால் மணத்தக்காளி கீரையை நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இதே மாதிரி பல மூலிகைகளை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம டெய்லி போடுற மூலிகைகளை நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ